கோடை சீசன் என்பதால் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மலை ரயிலில் பயணிக்க நீண்ட நேரம் காத்திருக்கும் சூழல் உள்ளதால் மேட்டுப்பாளையத்திலிருந்து கோடைக்கால சிறப்பு மலை ரயிலை இயக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சந்தோஷ். சந்தோஷ், நீங்க முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். நீலகிரி மாவட்டத்திற்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் பாத்தீங்கன்னா, மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை வரை இயக்கக்கூடிய இந்த மலை ரயில்ல பயணிக்கிறங்கிற ஒரு ஆசை மற்றும் கனவுகளோட தான் வருவாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மலை ரயில் இயக்கக்கூடிய பாதை மற்றும் அதனுடைய வேகம் தான். கல்லாறுல இருந்து குன்னூர் வரைக்கும் கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர் தூரத்திற்கு வந்து இது வந்து மலைப்பாதை வழியாக பயணிக்கக்கூடிய ஒரு காரணத்தினால இந்த மலை ரயில்ல செல்லும் போது இந்த மலை ரயில்ல இருக்கக்கூடிய இந்த காட்சிகள் பாத்தீங்கன்னா, அழகான ஒரு பள்ளத்தாக்கு பகுதி, உயர்ந்த மலைகள் மற்றும் அடர்ந்த காடுகளை வந்து ரசித்த மாதிரி நம்ம வந்து இந்த மலை ரயில்ல வந்து பயணிக்க முடியும். இதனாலதான் வந்து சுற்றுலா பயணிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த மலை ரயில்ல போகணுங்கிற ஒரு ஆசையில தான் வருவாங்க. தற்போது பாத்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்துல வந்து சீசன், அதாவது கோடைக்கால சீசன் தொடங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால மேட்டுப்பாளையத்துக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதிகரித்திருக்கிறது. குறிப்பா இந்த மலை ரயில்ல போகணுங்கிற ஒரு ஆர்வத்துலதான் நம்ம இந்த ரயில் பயணிகள் வர்றாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த மலை ரயில்ல வந்து தற்போது மேட்டுப்பாளையத்திலிருந்து இயக்கக்கூடிய இந்த மலை ரயில்ல 4 பெட்டிகள் தான் இயக்கப்படுகிறது. அதுலயும் பாத்தீங்கன்னா 180 பயணிகள் தான் போக முடியும். முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த மலை ரயில்ல போக முடியுங்கிற காரணத்தினால வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் எல்லாருமே வந்து இந்த மலை ரயில்ல ஒரு செல்ல முடியாத ஒரு ஏமாற்றமான ஒரு சூழ்நிலையில தான் போயிட்டு இருக்கிறாங்க. இதனாலதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கோடைக்கால சிறப்பு ரயிலை வந்து இயக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை வந்து ரயில்வே சுற்றுலா பயணிகள் வந்து மத்தியில வந்து இந்த கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. இந்த மலை ரயில்ல வந்து இந்த கோடை காலத்துல, அதாவது ஏப்ரல் மே மாதங்கள்ல வந்து எப்பவுமே வழக்கமாக இந்த கோடைக்கால சிறப்பு ரயிலானது இயக்கப்படும். ஆனா இன்னும் இந்த ஆண்டு இந்த கோடைக்கால சிறப்பு ரயிலுக்கான அறிவிப்பு வராத ஒரு நிலையில தான் இருக்கிறது. தற்போது வந்து இந்த மேட்டுப்பாளையத்துக்கு இந்த சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய எண்ணிக்கை அதிகரித்திருக்க காரணத்தினால இந்த மலை ரயிலினுடைய கூடுதலா இயக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை வந்து தற்போது வந்து சுற்றுலா பயணிகள் வைத்திருக்கிறாங்க. தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.